والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ثم أوحينا إليك أن اتبع ملة إبراهيم حنيفا. قال النبي صلى الله عليه وسلم: أنا دعوة إبراهيم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அல்லாஹுடைய அளப்பெரும் ரஹமத்தை கொண்டு அய்யாமுத் தஷ்ரீக் என்ற தக்பீருடைய நாளிலே நாம் சங்கமித்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஃபர்லான தொழுகையில் மட்டும் 94 முறை நாம் ஒவ்வொரு ருக்குன்களுக்குமாக நாம் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரின் சங்கநாதத்தை முழங்க வைத்திருக்கிறது நமது மார்க்கம். 180 கோடி முஸ்லிம்களும் 45 லட்சம் மஸ்ஜிதுகளில் இவ்வாறு எத்தனை முறை ஒரு நாளைக்கு தக்பீர்கள் சொல்லப்படுகின்றன என்று நாம் கணினி மூலம் கணக்கு பார்த்து கொண்டால் தக்பீர் தான் இந்த உலகத்தை உய்விக்கின்றது என்று சொல்லலாம். தக்பீர் மனிதனுக்கு மாத்திரமே உள்ளது. அதம் அலை இஸ்லாம் அவர்களை படைக்கும் பொழுது மலக்குமார்கள் நகனு சபியகு பிஹந்திக்க ஒன்னு கப்திசு லக்க என்று தான் சொன்னார்கள். நாங்கள் தஸ்பீகு செய்கின்றோம், தக்தீசு செய்கின்றோம் என்று சொன்னார்கள். அதுபோன்று அல்லாஹு ஜல்லஷானோ தாலா படைப்பினங்களை பற்றி சொல்லும் பொழுது அவைகளும் தஸ்பீகு செய்கின்றன என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக தக்பீர் மனிதனுக்கு மாத்திரமே உள்ளது. மனிதனுக்குரிய சிறப்பான அம்சத்தை தொடங்கி வைத்தது ஹஜரத் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள். அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள் தான் அல்லாஹு ஜல்லஷானு தாலா எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 124,000 நபிபார்களில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை குறித்து அனித்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, கலப்பற்ற பரிசுத்தமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று வஹியாக அல்லாஹ் அறிவிக்கின்றான் என்றால், நாம் எல்லாம் மில்லத்த இப்ராஹிம், உம்மத் யார் என்றால் உம்மத்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் எந்த மில்லத் என்றால் மில்லத்த இப்ராஹிமிலே நாம் இருக்கின்றோம். ஆக இந்த தக்பீர் நமக்கு அடையாள சின்னமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எத்தனையோ தடயங்களில், அழியா தடயங்களில் உலகம் உள்ளளவும் வரைக்கும் இந்த தக்பீர் நிலைத்திருக்கும். அந்த தக்பீர் தான் உலகத்தை நிலைத்திருக்க செய்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா புகழாரமாக ரத்தின சுருக்கமாக அல்லாஹு சொல்வது: ஷாக்கிரன் லி அன்உமிஹி, அவர் நம்முடைய நிஅமத்துக்கள் அனைத்திற்கும் அவர் நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து கூறுகின்றான் என்றால், ஷுக்குர் என்ற நிலைப்பாட்டை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கோணத்தை வேறொரு கோணத்தில் நாம் அவர்களை பற்றி நாம் இன்று பகிர இருக்கின்றோம். எதற்கு நாம்
எந்த நியமத்திற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்துகின்றோமோ அந்த நியமத்துக்களிலெல்லாம் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா சோதனையை தரமாட்டான். நியமத்து என்றால் நம்முடைய நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து அருளையும் இது அல்லாவின் புறத்திலிருந்து வந்தது என்று விளங்குவது முதல் கட்டமாக சுக்ரினுடைய அடிப்படையாகும். அதனால்தான் குர்பானியிலே ஹாதா மின்க ஒய்லைக்க, இது உன்பரத்திலிருந்து வந்தது, உன்புறமே இது அர்ப்பணமாகின்றது என்ற வார்த்தை சொல்லாடலை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் என்றால், குர்பானி ஒரு ஆன்மீக அர்ப்பணிப்பு, ஆன்மீகத்தை உணர்த்துகின்றது. அல்லாவின் புறத்திலிருந்து இது வந்தது, அல்லாவின் புறமே இது மீளுகின்றது என்றால் இங்கு நமக்கு உயர்தரமான ஒரு ஆன்மீகத்தை இந்த குர்பானி கற்றுத்தருகின்றது. குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் அல்லது நினைக்க வேண்டும். ஹாதா மின்க ஓ இலைக்க, இது உன்புறத்திலிருந்து வந்தது, உன்புறமே இது அர்ப்பணமாகின்றது என்ற உணர்வை, அது எதுவாக இருந்தாலும் தன்னுடைய மகனாக இருந்தாலும் இது உன்புறத்திலிருந்து வந்தது, உன்புறமே இது மீளுகின்றது என்பதை நிலைநாட்டக்கூடியதுதான் குர்பானி. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தாயார், அவர்கள் மர்மணம் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். கணவர் வியாபார விஷயமாக வெளியூர் சென்று விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தையின் மீது மிகவும் பாசமாக இருப்பார். அப்பொழுதெல்லாம் நீண்ட காலம் கழித்துத்தான் வியாபாரத்திலிருந்து திரும்புவார்கள். அவர்கள் வருவதற்கு முன்பு குழந்தை இறந்து அதை அடக்கம் நல்லடக்கமும் செய்யப்பட்டு விட்டது. எனவே தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அங்கு திரும்பி வருகின்றார்கள். வந்தவுடனே அவர்கள் கேட்கின்றார்கள், குழந்தையை எங்கே என்று. குழந்தை நிம்மதியுடன் தூங்குகின்றது என்று சொல்லிவிட்டார்கள். அன்று இரவு தன்னை அலங்கரித்து கணவருடன் அந்யோன்யமாகவும் அவர்கள் இருந்த பின்பு காலையிலே அவர்கள் நிதானமாக சொல்கின்றார்கள், அல்லாஹ் ஒருவரிடம் ஒரு அமானிதத்தை ஒப்படைத்தால் அந்த அமானிதத்தை திரும்ப கேட்டால் அதை கொடுக்க வேண்டும் அல்லவா என்று சொன்னபொழுது தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொதுவான ஒரு பிரச்சனை என்று, ஆம் அமானிதத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொன்னபொழுது, ஆம் அல்லாஹ் நமக்கு அமானிதமாக குழந்தையை தந்தான், இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்று சாவாதானமாக சொல்லும் பொழுது அதிர்ச்சி அடைந்தார்கள் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. அவர்களுக்கு அதை தாங்க முடியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமே சென்று முறையிட்ட பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்ததையெல்லாம் விசாரித்து விட்டு, அன்று இரவிலே இந்த கணவன் மனைவி அந்யோன்யமாக இருந்ததில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று பிரார்த்தித்தார்கள். அதற்கு பின்பு 9 குழந்தைகள் பிறந்தன. 9 குழந்தைகளும் ஹாஃபிதுல் குர்ஆனாக ஆகியது என்பது சரித்திரம். ஆக குர்பானி ஹாதா மின்க ஓ இலைக்க, இது உன்புறத்திலிருந்து வந்தது, உன்புறத்திலிருந்தே இது அர்ப்பணமாகிறது என்ற ஆன்மீகத்தை நமக்கு கற்றுத்தருகின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மாத்திரமல்ல தன் குடும்பத்தையும் நன்றி உள்ள குடும்பமாக ஆக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்பினார்கள். அவ்வப்போது வந்து தன்னுடைய மகனை வந்து பார்த்து செல்வார்கள். அப்படி ஒரு தடவை அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு திருமணமும் ஆகிவிடுந்தது. ஆனால் வீட்டிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலே வீட்டிலே இல்லை, அவர்கள் மனைவி மாத்திரம் இருந்தார்கள். மனைவிக்கு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவிக்கு வந்திருப்பது யார் என்று தெரியாது. எனவே உங்களுடைய கணவர் எங்கே என்று கேட்டபொழுது, என்னுடைய கணவர் வெளியிலே வேட்டையாட சென்று விட்டார்கள் என்று கேட்டார்கள். நான் அவருடைய மனைவி என்றும் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்று வினவும் பொழுது, அந்த மனைவி சலிப்பு தட்டியவர்களாக, ரிலாபில் கலா, அல்லாஹ் தந்ததை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லாத பெண்ணாக, அல்லாவிற்கு சுக்குர் செய்யக்கூடிய அமைப்பிலே அந்த பெண் இல்லாத சலிப்பு வார்த்தைகளை சொன்னபொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்களுடைய கணவர் வந்தால், ஒரு பெரியவர் வந்துவிட்டு சென்றார், வாசற்படியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரும்பொழுதே உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அப்பொழுது நபியாக ஆகிவிட்டார்கள். ஒரு நபியினுடைய வந்த அடையாளம் அதனுடைய வாசத்தை வைத்து அவர்கள் புரிந்து கொண்டு, யாராவது வந்தார்களா என்று கேட்டபொழுது, ஆம் ஒரு பெரியவர் வந்தார். என்ன சொன்னார்கள்,
என்ன கேட்டார்கள் என்று விவரங்களை எல்லாம் கேட்டபொழுது இந்த மாதிரி கேட்டார்கள். நான் இன்ன பதில் சொன்னேன், வாசற்படியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னது ஒன்னைத்தான், நீ ரிலாபில் கலா இல்லாத அல்லாஹ் தந்ததை பொருந்திக் கொண்டு தந்ததற்கு நன்றி செலுத்தாத பெண்ணாக இருப்பதனால் உன்னைத்தான் அவர்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று அவர்களை மனவிலக்கு செய்த பின்பு மீண்டும் வேறு திருமணம் தெரிந்தார்கள். மீண்டும் ஒரு முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும்பொழுதும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டிலே இல்லை. அப்பொழுதும் அந்த மருமகளிடம் வாழ்க்கையை பற்றி எப்படி என்று கேட்டபொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி, அல்ஹம்துலில்லா, நிறைவான வாழ்க்கையை நாங்கள் வாழ்கின்றோம், அல்லாஹ் எங்களுக்கு இறைச்சியையும் ரொட்டியையும் தருகின்றான் என்று நன்றி உணர்ந்தோ நன்றி உணர்வோடு திருப்தியான முறையில் அல்லாஹ் தந்ததை பொருந்திக் கொண்ட நிலையில் அவர்கள் பதில் சொன்னார்கள். அதை கேட்டு திருப்தியுற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாசற்படியை ஸ்திரப்படுத்தி வைக்குமாறு உன்னுடைய கணவரிடம் சொல்லு என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். சையீது ஷாக்கிரீன் என்ற எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்றி உள்ளவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பரம்பரையில் வர வேண்டும் என்று 2000 வருடங்களுக்கு முன்பே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு நன்றி உள்ள குடும்பமாக அதை ஆக்கினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதை குறித்து தான் அல்லாஹ் சொல்கின்றான், ஷாக்கிரன் லி அன்னூமிஹி, அவர் நன்றி உள்ளவராக நம்முடைய நிமத்துக்கள் தாம் நன்றி உள்ளவராக இருந்தால் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிக் காட்டுகின்றான் என்றார். ஆக நன்றி செய்யப்பட்டவைகளுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த விஷயத்திலே அல்லாஹ் சோதனை செய்ய மாட்டான். இதற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்துகின்றோமோ அந்த சோதனை வந்தாலும் எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுமாறு சோதனையை செய்து அதற்கு பகரமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சுவனத்திலிருந்து ஆட்டை இறக்கி அருள் புரிந்தான் என்றால் அப்ப மகன் பிறந்ததற்கும் அவர்கள் நன்றி செலுத்தியிருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே பேர் அழகி என்றால் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், அதற்கு பிறகு பேரழகி சாரா அலைஹிஸ்ஸலாம். அந்த அழகுதான் அவருடைய பேரனான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது என்று இமாம்கள் நமக்கு விளக்குவார்கள். இவர்கள் ஈராக்கில் இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்து கொண்டிருக்கும் பொழுது மணமுடித்த பெண்ணை அபகரிக்கக்கூடிய கெட்ட எண்ணம் கொண்ட அரசன் சாரா அம்மையாரை அபகரிக்க நினைக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரி என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் அந்த உலகத்தில் அப்பொழுது முஸ்லீமாக இருந்தவர்கள் அந்த இரண்டு பேருதான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கு சகோதரன் என்ற அடிப்படையிலே அந்த கருத்திலே அவர்கள் தன்னுடைய சகோதரி என்றால் விட்டுவிடுவான் என்று சகோதரி என்று சொன்னார்கள். ஆனாலும் சாரா அம்மையாரின் அழகு அவனை ஈர்த்து சாரா அம்மையாரை எடுத்து வர சொல்லிவிட்டான் தன்னுடைய பணியாளர்களிடம். அநியாயமாக சாரா அம்மையாரை அணுக முற்பட்ட பொழுது சாரா அம்மையார் அவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தித்தார்கள், நான் என்னுடைய கனவு உன்னை நான் ஈமான் கொண்டேன், உன்னுடைய நபியை கொண்டு நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய கணவருக்கு நான் பத்தினித்தனமாக இருந்தது உண்மை என்பதை நீ அறிந்திருப்பாய், எனவே நான் எதனுடைய எந்த சிக்கலில் நான் இருக்கின்றேனோ அதிலிருந்து என்னை நீ காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்த பொழுது அரசன் அவர்களை அணுகும் பொழுது அவனுக்கு வலிப்பு நோய் வந்துவிடும். மீண்டும் அதிலிருந்து தெளிந்து மீண்டும் அணுக நினைத்தான், அப்பொழுதும் அவனுக்கு வலிப்பு நோய் வந்துவிடும். இப்படியே அவன் நிராசையாகி அந்த சாரா அம்மையார் அவர்களை தன்னுடைய பணிப்பெண்ணான ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அன்பளிப்பாக கொடுத்து கண்ணியமான முறையில் அனுப்பி வைத்தான் என்பது நமக்கு எதனை காட்டுகின்றது என்றால், சாலிஹான மனைவியை அடைந்ததற்காகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுக்ர் செய்ததின் காரணமாக அந்த மனைவியுடைய விஷயத்திலும் சோதனை ஏற்படவில்லை என்பதைத்தான் காட்டுகின்றது. அதைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஷாக்கிரன் லி அன்னூமி, நம்முடைய எல்லா நியமத்துக்களுக்கும் அவர் நன்றி உள்ளவர் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா புகழாரம் சொல்கின்றார். எப்பொழுது நன்றி உள்ளவர்களாக ஆகிவிட்டார்களோ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய அனைத்து தேவைகளுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பொறுப்பேற்றுக் கொடுக்கின்றான். நம்மை வேதனை செய்வதை விட்டும் அல்லாஹு தஆலா
வேதனை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகின்றான். மா யஃபஅலுல்லாஹு பிஆதாபிக்கும் இன் ஷக்கர்தும் வஆமந்து, யார் நன்றி செலுத்துகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான் என்று தன் திருமறையில் கூறுகின்றான். வேதனை செய்யப்படாமல், சோதனை செய்யப்படாமல், அப்படியே சோதனை வந்தாலும் அது இலகுவாக மாறுவதற்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த திருமறை வசனம் நமக்கு காட்டுகின்றது. ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சபிக்கப்பட்டு அவன் வெளியேறிய பொழுது, நான் மக்களை தொலைவிடாமல் கெடுப்பேன் அல்லது பாவம் செய்ய வைப்பேன் இப்படியெல்லாம் அவன் பிரித்து பிரித்து பல விஷயங்களை எல்லாம் பேசவில்லை. சைத்தான் அல்லாஹ்விடத்தில் கூறிய ஒரே வார்த்தை, வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், நன்றி உள்ளவர்களாக நிறைய பேரை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்றுதான் அல்லாஹ் சொன்னான், ஷைத்தான் கூறினான். இப்ப நன்றி என்பது என்ன? நமது வெற்றி, நமது லாபம் அனைத்தையும் நான் எனது சொந்த முயற்சியில் நான் அடைந்தேன் என்பதுதான் நன்றி கொள்வது. அல்லாஹ் எனக்கு தந்தான், அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை தந்தான், அல்லாஹ் எனக்கு வெற்றியை தந்தான், அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்தான் என்று உள்ளூர மனதில் நினைப்பது. ஒவ்வொரு தடவையும் நாம் சொல்லிக் கொண்டிருக்காவிட்டாலும் கூட உள்ளூர நம்முடைய ஈமானில் இது நமக்கு ரப்பு தந்தது, நாம் ரப்பு தந்ததை நாம் கொடுக்கின்றோம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது அதை பெறுவது அல்லாஹ் என்றார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தர்மம் செய்யும் பொழுது அந்த காசிலே கஸ்தூரியை தடவி கொடுப்பார்கள். காரணம் கேட்டபொழுது, யா ரசூலல்லாஹ், முன்பு ஒரு தடவை நீங்கள் சொன்னீர்களே அதை பெறக்கூடியவன் அல்லாஹ் என்று. அதனால் அல்லாஹ்வின் கரத்தில் விழக்கூடிய அந்த தர்ம பொருள் மனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் நறுமணம் பூசினேன் என்று சொல்வார்கள். அதற்கொப்ப ஹதீஸும், கியாமத்து நாளிலே நான் உன் வீட்டு வாசலிலே வந்து பசித்தவனாக வந்தேன், எனக்கு உணவளிக்கவில்லையே என்று அல்லாஹ் கேட்பான். யா அல்லாஹ், நீ எதை விட்டும் தேவையில்லாதவன் ஆயிற்றே, நீ எப்படி வந்தாய் என்று மனிதன் கேட்கும் பொழுது, இந்த நாளில் ஒருவர் வந்தார், அவருக்கு நீ உணவளித்திருந்தால் என்னை நீ பெற்றுக் கொள்வாய் என்று அல்லாஹு ஜல்லஷானோ தாலா சொன்னதை பார்க்கின்றோம். ஆக கொடுப்பதும் அல்லாஹ், அதை பெறுவதும் அல்லாஹ் என்பதை, ஹாதா மின்க ஒய் இலைக்க என்பதுதான் குர்பானியினுடைய தத்துவம், நன்றியில் இருந்து அது ஆரம்பிக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானோ தாலா எல்லாவற்றிலும் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். ஓஹோ எத்தவல்ல சாலிஹீன், சாலிஹீன்களை அல்லாஹு தாலா பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். அவனே வலியாக இருக்கின்றான், அவனே அதிகாரத்தை அவன் எடுத்துக்கொண்டு அதற்கு முற்றிலுமாக பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். நம்ரூது உலகை ஆண்ட அரசர்கள் நான்கு பேர், இரண்டு பேர் முஸ்லிம்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் இருவரும் முஸ்லிம்கள். நம்ரூதும் புஹுத் நசர் என்பவனும் காஃபிர்கள். ஆக நம்ரூது என்ற உலகத்தையே ஆண்ட அந்த அரசனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனித்து ஒருவராக எதிர்த்து நின்றார்கள் என்றால் அவருடைய உறுதி. எனவே நம்ரூது தன்னுடைய படைகளை எல்லாம் திரட்டினான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒற்றை மனிதரை அழிப்பதற்காக. அல்லாஹு ஜல்லஷானோ தாலா பொறுப்பேற்றுக் கொண்டால் அல்லாஹு தாலா மாபெரும் வல்லமை மிக்க அரசர்களையும் பெரிய ஆளுமைகளையும் அளிப்பதற்கு அல்லாஹ் பலம் பொருந்திய ஒரு படையை அனுப்புவதில்லை. அற்பமானதை அல்லாஹ் தாலா எதையும் வைத்து அவன் அழிக்க முடியும் என்பதை காட்டுகின்றான். யானைப்படையை ஒரு சிறு பறவையில் கொண்டு வந்த சிறு கற்களை வைத்து சவைக்கப்பட்ட வைக்கோலை போல அல்லாஹ் ஆக்கவில்லையா? விசந்தோய்ந்த கொடுவாளை ஏந்தி வந்த கயவர்களுக்கு முன்னால் சவுர் குகையில் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது வாயால் ஊதினால் கிழிந்து போகக்கூடிய சிலந்தி வலையை வைத்து அல்லாஹ் காப்பாற்றவில்லையா? மாபெரும் வல்லமைகளுக்கு முன்பு அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை காட்டுகின்றான். அங்கு எனது உம்மத்தின் ஃபிரௌன் என்று அபூஜகலை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்தார்கள். அந்த அளவிற்கு மாபெரும் அரக்கனாகவும் மூர்க்கனாகவும் வலிமை மிக்கவனாகவும் இருந்த அந்த அபூஜகலை பத்ர் யுத்தத்திலே கொன்றது முஆத், முஅவ்வித் என்ற இரண்டு சிறுவர்கள். இப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய வல்லமையை நிரூபிப்பதற்கு ஒரு பெரும் படையை
பலம்மிக்க படையை அனுப்புவதில்லை ஒரு அற்பமானதை கொண்டு அல்லாஹ் அங்கு அதை அழிக்கின்றான் தன்னுடைய வல்லமை பேசப்பட வேண்டும் என்பதற்காக நம்ருதை எதிர்த்து வந்த படை மலக்குகளுடைய படை அல்ல கொசு அற்பமான நாம் சொல்வதற்கு சொல்லுவோம் கொசுவை போல என்று அந்த கொசுவை தான் அனுப்பினான் எதிரில் உள்ள ஆட்கள் தெரியாத அளவிற்கு கொசுவினுடைய படைகள் இறங்கியது நம்ருதனுடைய மூக்கிலும் அது நுழைந்து மூளையில் உட்கார்ந்து நிரடியது நிரடலை தடுப்பதற்காக அவன் தலையில் அடிக்கப்படுவான் அடித்தால் சிறிது நேரம் நிம்மதி கிடைக்கும் என்று செருப்பால் அடித்தாக்கப்பட்டதாக வரலாற்றிலே பார்க்கின்றோம் உலகை ஆண்ட அரசன் செருப்படி இல்லாமல் தூங்குவதில்லை அப்படி அடித்து அடித்தே அவன் மாண்டு விட்டான் என்பதை பார்க்கின்றோம் ஆக நன்றி உள்ளது நடக்கும் பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பொறுப்பேற்றுக் கொள்கின்றான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவல்லனி ஃபீமன் தவல்லைத என்று பிரார்த்திப்பார்கள் நீ யாருக்கெல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்ளாயோ அந்த பொறுப்பேற்றவர்களில் என்னையும் ஆக்கிக் கொள்வாயாக என்பதன் கருத்தின்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத்திலே அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வதற்காக இவ்வாறு துவா செய்வார்கள் என்பதை பார்க்கின்றோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கற்று எல்லாவற்றிலும் அவர்கள் சொன்ன உடனே அர்ப்பணித்தார்கள் ஏன் எதற்கு காரணம் கேட்கவில்லை தாமதப்படுத்தவும் இல்லை 80 வயதில் ஹத்னா செய்து கொள்ளும்படி உத்தரவு வந்த உடனேயே அது எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிவதற்கு முன்பே அவர்கள் ஹத்னா செய்து கொண்டார்கள் அல்லாஹ் தாலாவை கேட்டான் ஏன் இவ்வளவு அவசரம் யா அல்லாஹ் உன்னுடைய உத்தரவுக்கு பின் அதை தாமதப்படுத்துவதற்கு நான் அதை வெறுக்கின்றேன் என்று சொன்னார்கள் இப்படி அனைத்திலும் உடனே அர்ப்பணித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறினான் நீங்கள் கேளுங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று சொன்னபொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கேட்டார்கள் ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைன் லக வ மின் துர்ரியத்தினா யா அல்லாஹ் எங்களை முஸ்லிமாக ஆக்கு இப்பொழுது அவர்கள் முஸ்லீம் இல்லையா ஆக முஸ்லீம் என்றால் என்ன என்பதை நாம் இங்குதான் விளங்க வேண்டும் முஸ்லீம் என்றால் முழுவதுமாக அர்ப்பணிப்பது அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை நாங்கள் தொடரக்கூடியவர்களாக என்னையும் என்னுடைய சந்ததியையும் ஆக்குவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் ஆக நமக்கு முஸ்லீம் என்று பெயர் வைத்தது அவர்கள்தான் ஆக முஸ்லீம் என்றால் முழுவதுமாக அல்லாஹுக்கு கட்டுப்படுவது நமக்கு எதெல்லாம் வசதியாயிருக்கிறதோ அதில் மட்டும் கட்டுப்பட்டுவிட்டு எதிலெல்லாம் நமக்கு வசதி இல்லையோ அதாவது நமக்கு தோதி இல்லையோ அதையெல்லாம் விட்டு விடுவது என்பது முஸ்லீம் அல்ல எல்லாவற்றிலும் முழுவதுமாக கட்டுப்படுவதாக கூடியவர்களாக என்னை ஆக்கு என்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி அவர்கள் விட்டு சென்ற தடயங்கள் தான் இந்த தக்பீருடைய நாட்களாக இருக்கின்றன எனவே இந்த நாட்களில் நல்ல அமல்களோடு நம்முடைய அமல்களை அலங்கரித்து அல்லாஹிற்கு முற்றிலுமாக கட்டுப்படக்கூடிய முஸ்லிமாக நாம் வாழ்வோமாக வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்